ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளிலே உங்களையெல்லாம் இந்த ஒளிப்பிழையின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபை மக்கள், நீங்கள் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை ஆசீர்வதித்து இன்றைய நாளுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஒரு விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வாறாக வளர வேண்டும், அந்த வளர்ச்சியினாலே அவன் அடையக்கூடியதான காரியங்கள் என்ன, இதற்கு உலகத்தில் பல உதாரணங்களை ஒப்புமைகளை வேதாகமத்திலிருந்து அநேக காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி இந்த நாளிலே ஒப்புமையாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின் மூலமாக ஒரு விசுவாசி எப்படி வளர வேண்டும் என்பதை நாம் தியானிப்பது நலமாக இருக்கும். முதலாவது, ஒரு விசுவாசியினுடைய அந்த வளர்ச்சி வேதத்தின் ஆதாரத்தின் மூலமாக ஒரு விதைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நம்முடைய வளர்ச்சி படிப்படியான வளர்ச்சியாக இருக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:27-28 வாசிப்போம் என்று சொன்னால், இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக கொடுக்கும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். இங்கே ஒரு மனுஷன் இரவிலே தூங்கி பகலில் விழித்திருக்கிறது போல, ஒரு விதையானது விதைக்கப்பட்ட பின்பு அது எப்படி முளைக்கிறது என்பதை ஒரு மனிதனும் அறிய முடியாது. ஆனால் அது முளைத்து எழும்பி படிப்படியாக வளரக்கூடிய அந்த காட்சிகளை மனிதனால் பார்க்க முடியும் இல்லையா? இந்த பயிர் எப்படி வளர்கிறது, இந்த விதை எப்படி வளர்கிறது என்று சொன்னால், முளைப்பருவம் என்று சொல்லி ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதற்கு பின்பதாக அது கிளைகள் விட்டு இலைகளை விட்டு வளர்கிறதை பார்க்கிறோம். இப்படி வளர்ந்த பிற்பாடு அவைகள் பூவிட ஆரம்பிக்கிறது. பூவிட்ட பின்பு சிறிது காலம் கழித்து அதிலே பிஞ்சும் காயும் உருவாகிறதை பார்க்கிறோம். அந்த காய் பழமாகின்ற அந்த சூழ்நிலையிலே அறுவடைக்கு அது தயாராகிறதை பார்க்கின்றோம். ஒரு விசுவாசியினுடைய வளர்ச்சி இப்படித்தான் படிப்படியாக வளர்ச்சிக்குரியதாய் இருக்க வேண்டும். வேத வசனமும் கூட இந்த விதைக்கு ஒப்பிட்டுத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதன் கடவுளுடைய அந்த வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய அந்த ஆவிக்குரிய அல்லது அந்த விசுவாச வளர்ச்சி என்பது கடவுளுடைய வசனங்களாலே என்ன செய்ய வேண்டும், போதிக்கப்பட்டவனாக அவன் இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தையினாலே சாரம் ஏற்றப்பெற்ற ஒரு மனுஷனாக அவன் என்ன செய்யப்பட வேண்டும், இருக்க வேண்டும். சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அவனில் காணப்பட வேண்டும். கனி கொடுக்கிற வாழ்க்கை அவனுக்குள் காணப்பட வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய சம்பவம் ஒரு மனிதனுக்குள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்கள்
ஒரு மனிதனுக்குள் இருக்கும்போதுதான் அவன் விசுவாசத்திற்குள் வளர்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொல்கிறதை வேதத்திலே வாசிக்க முடியும். கடுகு விதை விதைகளிலே மிகவும் ஒரு சிறியதான ஒரு விதை. இந்த சிறிய விதையை நாம் விதைக்கும் பொழுது அது முளைத்து அது மரமாகி பல கிளைகளை விட்டு படறி அது ஓங்கி நிற்கும் பொழுது அதனுடைய கிளைகளிலே ஆகாயத்து பறவைகள் வந்து கூடு கட்டி தங்கி மகிழ்ச்சியோடு என்ன செய்யுமாம் இருக்குமாம். அதுபோல ஒரு மனிதனுக்குள் கடுகளவு விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே மிகப்பெரிய காரியங்களை கூட சாதிக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு அந்த விசுவாசம் சிறிதளவு இருக்க வேண்டும். அந்த சிறிதளவு இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் சந்தேகமில்லாத விசுவாசமாக இருக்க வேண்டும். முழுமையான நிச்சயமுள்ள ஒரு விசுவாசமாய் என்ன செய்யப்பட வேண்டும் இருக்க வேண்டும் இல்லையா. இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் அழிந்து போகும். ஆனால் விதையாக கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை ஊருக்காலும் என்ன செய்யாதாம் அழியாதாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை தன் உள்ளத்திலே பதித்தவனாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நிலை கொண்டிருக்க அது நமக்கு உதவியாக இருக்கும். ரெண்டாவது காரியம், ஒரு விசுவாசினுடைய வளர்ச்சி எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லீலி புஷ்பத்திற்கும் லீபனோன் மரத்திற்கும் ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:5 நாம் வாசிக்கிறோம், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். இந்த வளர்ச்சியை வேதம் எப்படி சொல்கிறது என்று சொன்னால் தேவனுக்குள்ளாக வளரும் ஒரு வளர்ச்சியாக அது காட்டுகிறது. லீலி புஷ்பம் என்பது பள்ளத்தாக்குகளுக்குள்ளே முட்கள் நிறைந்த அந்த இடத்திலே பூக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூதான். இந்த பூ மிகவும் வாசனை உள்ள ஒரு பூவாக சொல்லப்படுகிறது. இப்படி பள்ளத்தாக்குகளுக்குள்ளே முட்கள் நிறைந்த இடத்திலே அது முளைத்து அது பூவிட்டு அநேகரை கவர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய வாசனையினால் என்ன செய்தது கவர்ந்து இழுக்கிறது போல ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது தேவனுக்குள் வளரக்கூடிய அந்த வளர்ச்சி அநேகரை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக என்ன செய்யப்பட வேண்டுமாம் இருக்க வேண்டுமாம். கிறிஸ்துவினுடைய வாசனை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நிருபங்களிலே வாசிக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய வாசனை என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடியதான அவருடைய குணநலன்கள் தன்மைகள் நமக்குள் என்ன செய்ய வேண்டும் ஆழ பதிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய அந்த பண்புகள் நம்மிடத்தில் வெளிப்படும் பொழுது அநேகர் அந்த பண்புகளினாலே இழுக்கப்படுவார்கள். அதுபோல லீபனோனைப் போல என்ன செய்ய வேண்டுமாம்
வளர வேண்டுமாம். லீபனோன் ஒரு மரத்தை காட்டுகிறது. இந்த லீபனோன் பரிசுத்தம் என்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைவதற்கு கிறிஸ்துவனுடைய வாசனை அவனுக்குள் இருந்தால் போதாது, அதோடு சேர்ந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையும் என்ன செய்யப்பட வேண்டும், அவனுக்குள் காணப்பட வேண்டும். பரிசுத்தமும் கிறிஸ்துவனுடைய வாசனையும் ஒருவனுக்குள் இருக்கும் பொழுது அந்த வாசனை நிமித்தம் அநேகர் கவர்ந்து இழுக்கப்படுகிறவர்களாக என்ன செய்வாங்க இருக்க முடியும். அப்போ பாருங்க, இந்த வாசனை கிறிஸ்துவின் வாசனை பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:80 நான் வாசிக்கிறேன். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரத்திலே இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பிள்ளை வளர்ந்து, எந்த பிள்ளை, யோவான் ஸ்நானகன் பிறந்து வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், ஒரு பிள்ளை வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பலன் வேண்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஒரு விசுவாசி வளர வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பலன் வேண்டும். அப்போ அந்த பலன் எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிடைக்கும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்குள் வரும் பொழுது இல்லையா நாம் விசுவாச வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், வளர முடியும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அப்போது ஒரு ஆவிக்குரிய விசுவாச வளர்ச்சியிலே எப்படி வளர வேண்டும் என்று சொன்னால், நாம் ஞானம் நமக்குள் இருக்க வேண்டுமாம். ஞான கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒருவனிடத்திற்குள் ஞானம் குடிகொண்டு இருக்கும் என்று சொன்னால் அவனுக்குள் நிச்சயம் கடவுளை குறித்ததன பயமும் என்ன செய்யும் இருக்கும். கடவுளை குறித்த பயம் இருந்தால்தான் நான் ஒவ்வொரு காரியங்களிலும் வளர்ச்சி அடைய முடியும். அப்போது ஞானம் ஒரு மனிதனை நிதானமாக என்ன செய்யும், வழி நடத்தும். 2 பாருங்கள், அதிலேயே தேவனுடைய கிருபையிலே என்ன செய்ய வேண்டுமாம், வளர வேண்டுமாம். ஞானம் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த ஞானத்தை கொண்டு கடவுள் கொடுக்கிற அந்த கிருபைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்ற மனுஷன் அப்படியே இருந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற அந்த நாட்களிலே மனுஷருடைய தயவையும் அந்த கிருபையினால் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றுக்கொள்ள மனுஷன் அப்படியே வளர்வது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீர வளர்ச்சியிலையும் அவன் என்ன செய்ய வேண்டும், நாளுக்கு நாள் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் ஞானத்தை சார்ந்து வளர வேண்டும், கிருபையை சார்ந்து வளர வேண்டும் இல்லையா. மனுஷருடைய தயவிலே அவன் என்ன செய்யணும், வளர வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய சரீரத்திலையும் அவன் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். அப்படி என்று சொன்னால் ஒரு விசுவாசியினுடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில் என்ன, அல்லது தேவனை சார்ந்ததான அறிகிற அந்த அறிவில் ஒருவன் வளர வேண்டும் என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக பலன் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய வாசனை அவனுக்குள் இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை அவனுக்குள் காணப்பட வேண்டும். 3 காரியமாக, ஒரு மனிதன் அல்லது ஒரு விசுவாசி, அந்த விசுவாசியினுடைய வளர்ச்சி எப்படியாக இருக்க வேண்டும்
என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 92:12 வசனம் நாம் வாசிக்கிறோம், லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வான். ஒரு விசுவாச வாழ்க்கையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமாம்? கேதுரு மரம் வளர்கின்ற விதமாய் என்ன செய்ய வேண்டுமா? வளர வேண்டுமாம். கேதுரு மரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது உறுதியான வளர்ச்சியை காட்டுகிறது. கேதுரு மரம் மலைப்பாங்கான தேசங்களிலே வளரக்கூடிய ஒன்று. இது ஓங்கி வளரக்கூடியது, எதை நோக்கி? மேல் நோக்கி வளரக்கூடிய ஒன்று, ஒரு மரம், மிகவும் உறுதியான ஒரு மரம். ஆகினாலே அது பல ஆயிரம் வருடங்கள் அது என்ன செய்யும்? வாழக்கூடியதான ஒரு மரமாக காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் உன்னதமான என செயல்பாடுகளில் என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் உன்னதத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், இந்த மனுபுத்திரன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்று சொன்னால், உன்னதமானவர் நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், நாம் மேல் நோக்கி அவரை என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் எழுதும்போது இவ்வாறாக எழுதுகிறான், 121 சங்கீதம் முதல் வசனத்தில், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், பரத்திலிருந்து கிடைக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, கடவுளுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் எப்பொழுதும் நோக்கி கொண்டே இருப்பேன். அப்படி நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதும் மேலானவைகளாக இருக்க வேண்டும். அது மேல் நோக்கியே இருக்க வேண்டும். அது பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, நம்முடைய இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி மேலோங்கி நிற்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் இல்லைங்களா? அப்படி என்று சொன்னால், வேதத்தில் சொல்கிறோம், அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கின்றோம். இல்லை, பவுல் எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவின் வலது பாசத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகள் என்ன செய்யுங்க? தேடுங்கள். இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, மேலான காரியங்களை என்ன செய்யுங்க? தேடுங்கள் என்று சொல்லி பவுல் கொலோசேயருக்கு 2:2 வசனங்களிலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம் இல்லையா? தேவன் உன்னதமானவர், அவர் உன்னதத்திலே வாசம் செய்கிற தேவன், உன்னதங்களின் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் உயரத்தில் இருக்கின்றார். பூமியிலே இருக்கிற நாம் அவரை என்னாலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நோக்கி கொண்டு இருக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாச இந்த வளர்ச்சி என்பது மேல் நோக்கி எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் நினைசிவார், நமக்கு கொடுப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். அப்போ நம்முடைய வளர்ச்சி என்பது ஒரு கேதுரு மரத்தை போன்று உயரமாக என்ன செய்யப்பட வேண்டும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. 4வது காரியமாக, ஒரு மனிதனுடைய விசுவாச வளர்ச்சி எவ்வாறாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உதாரணத்தை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அது என்ன? அதே 92 சங்கீதம் 12 வசனத்தில், நீதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை எதை இந்த பனை மரம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நிலையான ஒரு வளர்ச்சியை காட்டுகிறது இல்லையா? என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையை வந்து தாக்குனாலும் சரி இல்லையா, அது நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பனை மரம். வெயில் அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, மலைகள் வந்தாலும் சரி, மழை இல்லாமல் போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் அது தனக்குரிய காரியத்தை எப்பொழுதும் நினைச்சியும் அது செய்து கொண்டே இருக்கும். அதனுடைய இலைகள் பச்சையாகத்தான் காணப்படும். சரியாக அது பூ பூத்து வருஷத்தில் அது எப்போ கனி கொடுக்கணுமோ
அந்த நாட்கள் அது என்ன செய்யும், கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். புயல் அடித்தாலும் சரி அது ஒன்றுக்கும் அசையாதபடிக்கு அப்படியே நிலைத்து நிற்கும். ஒரு கப்பல் கடலிலே புயல்களினாலே அலசடி படும் பொழுது நங்கூரங்களை போட்டு அந்த கப்பலை என்ன செய்வாங்க, நிலை நிறுத்துவார்களாம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லையா, புயலை போன்ற போராட்டங்கள் வந்தாலும் சரி, இல்லை அந்த சூழ்நிலைகளில் விசுவாசம் என்கிற அந்த நங்கூரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பாய்ச்சி அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் நிலைநிறுத்த வேண்டும் இல்லைங்களா. அப்போது நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும், நங்கூரத்தை போன்று அசையாமல் நிலையாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் இல்லையா. மத்தியான சுவிசேஷம் 24:13 வாசிக்கிறோம், முடிவு வரியந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முடிவு பரியந்தம், உன்னுடைய ஜீவன் போகின்ற வரைக்கும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது பாடுகளாக இருந்தாலும் சரி, கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மோதல்கள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் நீ வருத்தம் இல்லாமல் அந்தந்த நாட்களில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை நீர் கொடுத்து ஒரு நிலையான வாழ்க்கையை நீ என்ன செய்ய வேண்டுமா, கொடுக்க வேண்டுமாம் இல்லையா. அப்போ இப்படிப்பட்ட மரங்கள் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய காலங்களை கனி கொடுக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:8 வாசிக்கிறோம், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இல்லையா, இந்த பனைமரத்தை பாருங்கள் எவ்வளோ வெயில் அடித்தா கூட அதை தாங்கும் இல்லையா. அதுபோல் அது எப்படி இருக்குமா, அப்படி இந்த அந்த உஷ்ணம் வரக்கூடிய காலங்களில் கூட அதனுடைய இலை எப்படி இருக்குமா, பச்சையாக இருக்குமா. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை இல்லாத அந்த நாட்களிலும் கூட வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது அது எந்த மரம் அப்படின்னா பனை மரம் தான். அது வாட்டில் அது வளரும், என்ன போய் அடிச்சிடக்கூட அது அசையாது, அது நிலைத்து நின்று அது தரக்கூடிய காரங்களில் அது தன்னுடைய கனி என்ன செய்யும், அது கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பனை மரத்தை போல் என்ன செய்வானாம், இருப்பானாம் என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:11-12 வாசிக்கிறோம், ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடங்களிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நான் எப்படி இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் குறைச்சல் வந்தாலும் சரி, அல்லது பரிபூரணம் வந்தாலும் சரி, இல்லை திருப்தியான ஒரு நாட்கள் வந்தாலும் சரி, அல்லது பட்டினியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்ந்திருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் ஒரு விசுவாசத்தில் வளரக்கூடிய விசுவாசியினுடைய நிலைமை, இப்படித்தான் இருக்கும். அதாவது எதிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை கடவுள் அவனுக்குள் கொடுப்பார். அவன் அதை குறித்து கவலையே பட மாட்டான் இல்லையா. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் கடவுளிடத்தில் வச்சுட்டு அவன் வேலையை என்ன செய்வான், பார்ப்பான். இதுதான் விசுவாசத்தில் வளரக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு சூழ்நிலை. அப்போ பவுல் சொல்கிறாரு, நான் மன ரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில் அந்த மன ரம்பியம் என்கிற அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது இல்லையா. வேதத்தில் பவுல் தீமோத்தி எழுதும்போது சொல்வார், போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே ஆதாயம். ஒரு மனிதனுக்கு என்ன என்ன சொன்னால்,
கடவுளுக்குரிய அந்த பயத்தோடு கூடிய பக்தி தான் மிகவும் அவசியம். அது போதும் ஒரு மனிதனுக்கு. இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்லை. இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆஸ்திகளும் சொத்துகளும் இந்த உலகத்தோடையே போயிடும். அது நம்ம கூட என்ன செய்யற போகிறதுங்களா, வரப்போது கிடையாது. நம்மோட கூட வருவது யாருன்னா, கடைசி வரைக்கும் வருவது யாருன்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மோடு கூட என்ன செய்வார், வருவார். இந்த உலகத்தில் இல்லையா, யோபு சொல்வார், இந்த உலகத்தில் நான் ஒன்றும் கொண்டு போவதில்லை, நான் நிர்வாணியை வந்தேன், நிர்வாணியை போவேன் என்று சொல்லி சொல்கிறார். இதுதான் ஒரு மனிதனுக்கு குறிக்கப்பட்ட நியதி நியமம். ஆகினால் நம்ம இந்த உலகத்தில் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு போவதில்லை. நம்ம எப்படி வந்தோமோ அப்படி தான் போகிறோம். ஆகினால பவுல் சொல்கிறாரு, நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் இங்கே அழகாக எழுதுகிறத நம்ம பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் ஒரு விசுவாசியினுடைய இந்த வளர்ச்சி எப்படியா இருக்கிறது என்பதை நான்கு காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இன்றைக்கு நான் உங்களோட கூட சொல்லியிருக்கின்றேன். முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய இந்த வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமாம், படிப்படியான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டுமாம் இல்லையா. அதாவது ஒரு விதை எப்படி முளைத்து கிளைவிட்டு பூவிட்டு அது காய்களை காய்த்து அறுவடைக்கு தயாராகிறதோ, அதுபோல் நம்முடைய விசுவாச அந்த வளர்ச்சி என்பது படிப்படியான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாச அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணுமா, தேவனுக்குள் வளரக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவனுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணுமா, இருக்க வேண்டுமா. மூன்றாவது பார்த்தோம், கேதுரு மரத்தை போல அவன் வளர வேண்டும். அதாவது உறுதியான ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே உறுதி என்பது மிகவும் முக்கியமானது. அதாவது ஒரு காரியங்களில் நாம் நிலைப்பாடாக நின்று விட்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, வலது இடது புறம் விலகக்கூடாது. அதான் உறுதியான ஒரு வாழ்க்கை. அப்போ கேதுருவை போல நாம் எப்பொழுதும் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நான்காவதாக நம்முடைய விசுவாச வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமாம், பனையை போல நிலையான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் எனக்கு தேவை பரலோகம், எனக்கு தேவை ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், நான் எல்லாவற்றையும் குறித்தும் நான் என்ன செஞ்சேன், கற்றுக்கொண்டேன், நான் மனரம்பியமாக நான் இருக்கிறேன், நான் நித்திய ஜீவனுக்கு போகின்ற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைச்ச மாட்டேன், எதுலேயும் பிசக மாட்டேன், நான் நிலைத்து நிற்பேன், முடிவு புரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்கிற அந்த வார்த்தைக்கு நீங்கள் எல்லா சோதனைகளையும் நான் கடந்து பரலோகத்திற்கு தகுதியுள்ளவன் என்கிற அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற நிலையான வாழ்க்கை தான் அந்த விசுவாச வளர்ச்சிக்கூடிய வாழ்க்கை. கடைசியாக ஒரு காரியத்தினை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் விசுவாச வாழ்க்கையில் மனிதர்கள் பால் உண்கிற குழந்தையைப் போல தான் இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாம் இன்னும் குழந்தைகளைப் போல நம்ம இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியாது, ஆவிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது இல்லையா. பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது, நீங்கள் புதிதாய் வளருகிற பிள்ளைகளைப் போல இல்லை இருக்கிறீங்க, நீங்கள் நல்லது அப்படி இருக்குது நல்லது, ஆனால் அந்த களங்கமில்லாத பாலை நீங்கள் என்ன செய்ய சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க, இது பத்தாது. இன்னும் நீங்கள் வேத வசனத்திற்குள்ளாக ஆழமாக போதிக்கப்பட்டவர்களாக என்ன செய்ய வேண்டுமா, இருக்க வேண்டும். திடாரத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் திரவமான ஆகாரத்தை புசிக்கலாது, மேலோட்டமான நம்பிக்கைகளிலே மேலோட்டமான வார்த்தைகளை நிலைநிறுத்தக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் சாரமேற்றப்பட்ட விசுவாசத்திற்குள்ளாக உபதேசங்களுக்குள்ளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கி நம்ம சரீரத்திற்கு நல்ல ஊட்டச்சத்துக்களை சாப்பிடுகிறது போல, சக்தி உள்ள ஆகாரங்களை சாப்பிடுறது போல, வேத வசனங்கள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிரோட்டம் ஊட்டக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டு என்ன செய்ய வேண்டும்,
வளர்ச்சி அடைய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுதுதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய அந்த வளர்ச்சி தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வளர்ச்சியாக என்ன செய்யும், மாறும். அதனால் கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியிலே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிகள் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மை மாற்றிக்கொள்வோம். இது நமக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள் நம்ம இருக்கின்றோம். மனம் திரும்புவோம். கடவுளுடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்று ஆவிக்குரிய விசுவாச வாழ்க்கையில் மேலானவர்களை நாடும்படியான சுலாக்கியத்தை நம்ம பெற்றவர்களாக நம்ம வாழ்வோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடும் இந்த வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆமேன், ஆமேன். உன்னதத்தின் தூதர்களே ஒன்றாக கூடுங்கள், மன்னன் இயேசுநாதருக்கே வாழ்முடி சூட்டுங்கள். ராஜாதி ராஜன் இயேசு, இயேசு மகராஜன், அவர் ராஜ்யம்